ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் க்ரோத் 360. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கோடிங் சைட் போகணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை டெஸ்டிங் சைட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2020, 2021, 2022 ஸோ இந்த பேட்சில் படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 மந்த்ஸ் ட்ரைனிங்கோட உங்களுக்கு ஜாப் வந்து கொடுக்குறாங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி 6 லேக் பர் ஆனம், ஸோ மந்த்லி 50,000 ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஹையரிங் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை அனாட்டமி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இப்பாம் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது தான் கம்பெனி நேம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டெஸ்டிங் சைடில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான வேலை வாய்ப்பும் வெளியிட்டிருக்காங்க, அதாவது ஜூனியர் சாஃப்ட்வேர் டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர். ஸோ அந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 ஸோ இந்த 3 இயர்லையும் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா ஃபார் ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் வந்து சிஎஸ்சி, ஐடி, இசிஇ டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா, .NET, ஃப்ரண்ட்எண்ட் டெக்னாலஜிஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், நோட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் வந்து ஜாயினிங் மந்த் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இந்த மந்த்ஸ்க்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th, 12th கிராஜுவேஷன் மூணுலையுமே நீங்கள் மினிமம் 60% வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து 6 லேக் பர் ஆனம், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து வழங்கப்படுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில் எதை பற்றின எம்சிக்யூஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஊப்ஸ், அதே மாதிரி வந்து கோர் ஜாவா, கோடிங் சேலஞ்சஸ், அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை லொக்கேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியருக்கும். பட் இங்கே வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எனி பிரான்ச், எனி ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று மட்டும் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸும் கேட்கலாம். அது இல்லாமல் ஜாவா ஒரு ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையான விஷயமோ அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் உங்களுக்கு எஸ்பெஷலாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ இதில் ஜாவா, பைத்தான், சி ஷார்ப், ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஹையரிங் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும்தான், ஆன்லைன் ரவுண்ட், மற்றது எல்லாமே வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து வரும். ஸோ அந்த இமெயிலில் உங்களுக்கான டெஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஜாவா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு மற்ற ஆப்டிடியூட், வெர்பல் கம்யூனிகேஷன் எதுவுமே அவங்க செக் பண்ணல. ஒன்லி வந்து கோர் நாலேஜ் மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. ஸோ இதே நீங்கள் டெஸ்டிங் சைடாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான க்வெஸ்சன்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும். இந்த ரவுண்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கோடிங் சேலஞ்ச் வந்து அங்கே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் ரவுண்ட், அதுக்கப்புறம் பிஹேவியல் ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் இன்டர்வியூ லொக்கேஷனில் போய்ட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவோடைய டேட் வந்து
April 29th அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துடணும். அப்போ தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கான மெயில் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பூனேயில் இருக்கக்கூடிய காலேஜ் நேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து உங்களுக்கான லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக மெசேஜ் வந்து அதாவது சாரி மெயிலை வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சொல்லியிருக்காங்களோ அங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கோடிங் அசஸ்மெண்ட் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டிய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எம்சிக்யூஸும் அதே மாதிரி பேசிக் கோடிங், டீபக்கிங் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ அதில் தான் வந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல மெயில் ஐடி என்டர் பண்ணி வெரிஃபை இமெயிலுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் இங்கே என்டர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி என்டர் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ஃபார்ம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஸோ நீங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுடைய நம்பர், இமெயில் ஐடி, நேம், ஜெண்டர் இங்கே எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நீங்கள் எந்த டெக்னாலஜி ப்ரிஃபர் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து வர்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எதுல வர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு குறிப்பிட்டு எனக்கு இதுல தான் வர்க் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சோ அதையும் நீங்க வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய காலேஜ் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அது கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அதர்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் ஜாப் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சென்னை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் எனி ஆஃப் தி இபாம் ஆஃபீஸ் லொக்கேஷனுங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதையும் நீங்கள் விட்டுறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூக்கு அவைலபிளாக இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செக் தி டீட்டெயில்ஸ் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஸோ இதை செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது மாதிரி வீடியோஸ் வேணால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.